ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தாராவி தமிழ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிக்கன் 65 ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது ஹோட்டலில் உள்ள மாதிரியே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் இந்த அளவு சிக்கனை நல்லா கியூபாக போன்லெஸ்ஸாக எடுத்து கட் பண்ணி மஞ்சத்தூள் சேர்த்து வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதோட 1 டீஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறேன். அதோட 1 முட்டையும் சேர்க்குறேன். முட்டை சேர்க்கறதுனால நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதோட 1 ஸ்பூன் நல்லா நிறச்சி கரம் மசாலா சேர்க்குறேன். நீங்கள் சிக்கன் பொடி கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி இதான் கரம் மசாலா தான் சேர்க்குறேன். கொஞ்சமாக மிளகாய்த்தூள், 1/2 எலுமிச்சைப்பழத்தை இதில் பிழிஞ்சு விடுறேன். 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்க்குறேன். 1/4 உப்பு போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சு நான் ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு வச்சிட போகிறேன். ஃப்ரீசரில் வைக்க மாட்டேன், ஃப்ரிட்ஜில் 1 மணி நேரத்துக்கு வைப்பேன். அப்போ அது நல்லா ஊறிடும். அதுக்காக இப்போ 1 மணி நேரம் கழித்து நம்ம அதை வெளியே எடுத்து பார்க்கலாம். இந்த மாதிரி நல்லா ஊறியிருக்கு. இப்போ இதை எண்ணெயில் ஃப்ரை பண்ணலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி ஒன்று ஒன்றா போட்டு, மொத்தமாக போட்டுறாமல் ஒன்று ஒன்றா தள்ளி தள்ளி போட்டு ஃப்ரை பண்ணணும். இப்போ அதை நல்லா புரட்டி போட்டு பாருங்கள். இப்படி எடுத்தால் நல்லா மொறு மொறுன்னு சிக்கன் ரெடி ஆயிடுச்சு, சிக்கன் 65. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.